ஏறுமயிலேறி விளையாடு முகமொன்று ஈசருடன் ஞானமொழி பேசு பேசுமுகமொன்று கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகமொன்று குன்றுருவ வாங்கி நின்ற முகமொன்று மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்று வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்று முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே என்று முருகப்பெருமானை பார்த்து பாடுகிறார் அருணகிரிநாதர் ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் என்று விண்ணப்பம் வைக்கிறார் முருகப்பெருமானுக்கு ஏராளமான திருநாமங்கள் உண்டு கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் சேர்ந்து அந்த குழந்தையை வளர்த்தார்கள் என்பதனால் கார்த்திகேயன் மூங்கில் வனமாக இருக்கக்கூடிய சரவணத்தில் வளர்ந்தார் என்பதனால் சரவணன் விசாக திருநட்சத்திரத்தில் திரு அவதாரம் செய்தார் என்பதனால் விசாகன் தந்தைக்கே பொருளை குருவாக இருந்து உபதேசம் செய்தார் என்பதனால் குரு ஒவ்வொரு பக்தனுடைய உள்ள குகையிலேயும் குடியிருக்கிறார் என்பதனால் குகன் மயில் என்கிற வாகனம் ஏறி வருகிறார் என்பதனால் மயில் வாகனன் அல்லது வாகனன் அதேபோன்று ஆடு என்பதை தன்னுடைய வாகனமாக கொண்டவர் என்பதனால் மேஷ வாகனன் இப்படியெல்லாம் பற்பல திருநாமங்கள் முருகப்பெருமானுக்கு உண்டு இருந்தாலும் ஆறு திருமுகங்களை கொண்டவர் என்பதனால் ஆறுமுகர் என்றும் ஷண்முகர் என்றும் அவரை நாம் அழைக்கிறோம் முருகப்பெருமான் இந்த ஆறு திருமுகங்களால் வழங்கக்கூடிய அருள் எப்படிப்பட்ட அருள் முருகப்பெருமானை பற்றி சொல்லும் போதெல்லாம் கலியுக வரதன் என்று குறிப்பிடுவது வழக்கம் இந்த காலகட்டத்திற்கு இருக்கக்கூடிய வாழ்க்கைச் சூழலுக்கு எந்திரமயமாக ஓடக்கூடிய வாழ்க்கைக்கு முருகப்பெருமான் தான் நமக்கு வழிகாட்டுகிறார் நமக்கு கதியாக விளங்குகிறார் என்பதனால்தான் அவரை கலியுக வரதன் என்று அழைக்கிறார்கள் அதுவும் கூட கந்த பற்றி வேடிக்கையான சுவாரஸ்யமான ஒரு தகவல் உண்டு ஒருவேளை யாராவது ஒரு பக்தர் போய் முருகப்பெருமான் முன்னிலையில் நின்று அவரை ஏசுகிறார் என்று வைத்துக்கொள்வோம் சிற்றில கடினமான சொற்களை சொல்லிவிடுகிறார் என்று வைத்துக்கொள்வோம் என்ன நடக்கும் கடவுளிடத்தில் போய் கடினமான சொற்களை சொன்னால் கடவுள் கோபித்துக் கொள்வார் தண்டனை கொடுத்து விடுவார் என்றுதான் நினைப்போம் ஆனால் முருகர் அப்படி செய்ய மாட்டாராம் என்ன செய்வாராம் உடனே ஆஹா நீ பேசிய இந்த சொற்கள் மிக அற்புதமான சொற்களாக இருக்கின்றனவே அதுவும் நல்ல தமிழில் பேசியிருக்கிறாய் எனவே உன்னுடைய தமிழ் எனக்கு இனிமையாக இருக்கிறது அந்த தமிழை நான் மீண்டும் கேட்க வேண்டும் என்று ஆசையோடு கேட்பாராம் வைதாரையும் வாழ வைக்கும் தமிழ் முருகன் என்றே முருகப்பெருமானை போற்றுகிறார்கள் தன்னை வையக்கூடியவர்களை கூட வாழ வைக்கக்கூடிய ஒரு திறம் கலியுக கலியுகவரதனாக இருக்கக்கூடிய கந்தக்கடவுளிடத்தில் உண்டு ஆகவேதான் கந்தக்கடவுள் ஆறு முகமான பொருளை அருளுகிறார் என்று அவரை பாராட்டுகிறோம் முருகப்பெருமான் ஏன் ஆறு திருமுகங்களோடு தோன்றினார் என்பதற்கு ஒரு காரணத்தை கச்சியப்ப சிவாச்சாரியார் குறிப்பிடுகிறார் சாதாரணமாக தெய்வத் திருமேனி என்கிறபோது நான்கைந்து கரங்கள் இருக்கலாம் எட்டு கரங்கள் இருக்கலாம் பதினான்கு கரங்கள் இருக்கலாம் பதினாறு கரங்கள் இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு சில நிலைமை தவிர மற்ற நிலைமைகளிலெல்லாம் தெய்வ திருமேனிக்கு ஒரு முகத்தைத்தான் நாம் வைத்து காட்டுகிறோம் வேண்டுமானால் பிரம்மாவுக்கு நான்கு முகங்கள் காரணம் பிரம்மா படைப்பு கடவுள் எனவே நான்கு திசைகளையும் பார்க்க வேண்டும் அவருக்கு நான்கு முகங்கள் என்று சொல்கிறோம் சிவபெருமானுக்கு ஐந்து திருமுகங்கள் என்று குறிப்பிடுகிறோம் ஆனாலும் கூட கோயில்களிலேயோ அல்லது மற்ற இடங்களில் திருவுருவச் சிலைகளை அமைக்கும்போதோ அநேகமாக ஒற்றை முகத்தோடுதான் தெய்வத் திருமேனிகள் அமைக்கப்படுகின்றன ஆனால் முருகப்பெருமான் மட்டும் குறிப்பிட்டுச் சொல்லும்படியாக ஆறு முகங்களோடு காட்சி தருகிறார் ஆறு முகர் என்றே அவருக்கு தனியாக ஒரு திருநாமம் சிறப்பாகவும் இருக்கிறது ஏன் முருகப்பெருமான் ஆறு முகங்களோடு திரு அவதாரம் செய்தார் இதற்கான காரணத்தைத்தான் கட்சியப்பர் சொல்லுகிறார் பார்த்தாராம் ஒற்றை முகம் இருந்தால் இரண்டு கண்கள் சரி சிவபெருமானுக்கு நெற்றிக் கண்ணோடு சேர்த்து மூன்று கண்கள் ஆகவே சிவகுமாரராக இருக்கக்கூடிய முருகனுக்கும் மூன்று கண்கள் என்று கூட வைத்துக்கொள்வோம் ஒற்றை முகம் என்றால் மூன்று கண்கள்தான் அந்த மூன்று கண்களால் பக்தர்களை பார்த்து கடாட்சித்தால் போதாது என்பதற்காக ஆறு முகங்கள் கொண்டு அந்த வகையில் பன்னிரு கண்கள் நெற்றிக் கண்களோடு சேர்த்து பதினெட்டு கண்கள் கொண்டு இந்த கண்கள் அத்தனையினாலும் பக்தர்களை கடாட்சிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாராம் ஆகவேதான் பக்தர்களுக்கு தம்முடைய திருக்கண் கடாட்சத்தை வழங்குவதற்காக ஆறு முகங்களோடு முருகப்பெருமான் திரு அவதாரம் செய்தார் என்று குறிப்பிடுகிறார் கச்சியப்பர் எவ்வளவு அழகான காரணம் நம் நம்மீது எவ்வளவு காருண்யம் அதனாலேதானே அந்த கண்களால் நமக்கு அருள் வழங்க வேண்டும் என்பதற்காக ஒரு திருமுருகனாக வந்து திரு அவதாரம் செய்து இந்த உலகம் உய்வதற்காக உதித்திருக்கிறார் முருகப்பெருமான் ஒரு பக்கத்தில் வள்ளிதேவியோடும் இன்னொரு பக்கத்தில் தெய்வானையோடும் காட்சி தருகிறார் சூரசம்ஹாரம் நடந்தது அந்த சூரசம்ஹாரம் நிறைவேறிய பின்னால் தேவேந்திரன் தான் வளர்த்த மகளாக இருக்கக்கூடிய தெய்வானையை கந்தக்கடவுளுக்கு மணம் முடித்துக் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் அதன்படியே திருப்பரங்குன்றத்தில் கந்தப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடக்கிறது அதைத் தொடர்ந்து பரிபூரணமாக இருக்கக்கூடிய திருத்தணிகை மலையில் வந்து தங்கக்கூடிய முருகப்பெருமான் பக்கத்திலே இருக்கக்கூடிய வள்ளி மலையில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வள்ளியை விரும்புகிறார் வள்ளிக்கும் கந்தக்கடவுளுக்கும் கூட திருமணம் நடக்கிறது ஆகவே இரண்டு திருவாட்டிகளோடு வள்ளி தேவசேனாபதியாக அவர் காட்சி தருகிறார் இந்த திருவடிவத்தை போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை எங்கே போய் நிற்க வேண்டும் என்பதை காட்டுவதற்காகவே முருகப்பெருமான் இப்படி காட்சி தருகிறாரோ என்று நினைத்து பார்க்கலாம் எப்படி ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசைப்படுகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் கொள்வோம் அந்த செயலை செய்ய வேண்டும் என்கிற ஆசை முதலில் மனத்தில் தோன்ற வேண்டும் சரி அந்த ஆசை வந்த பின்னால் என்ன நடக்கும் இதை செய்ய வேண்டும் என்கிற ஆசை வந்துவிட்டால் அதைச் செய்வதற்கான முயற்சிகளை நாம் எடுக்க ஆரம்பிப்போம் அந்த முயற்சிகளை சரியாக மேற்கொள்ளும்போது அந்த செயலை நிறைவேற்றுவோம் அல்லது அந்தச் செயலின் நோக்கம் என்னவோ அந்த இடத்தில் போய் நிற்போம் வாழ்க்கை என்பதும் அப்படித்தான் மனித வாழ்க்கை பயணத்தை நாம் தொடங்கி நடத்தும்போது ஞானத்தை அடைய வேண்டும் என்கிற ஆசை நம்முடைய உள்ளத்தில் தோன்ற வேண்டும் ஞானமாக இருக்கக்கூடிய கடவுளை இறுதியாகச் சென்று அடைய வேண்டும் என்பதுதான் வாழ்க்கையின் நோக்கம் எனவே அந்த ஞானத்தை அடைய வேண்டும் என்கிற ஆசை நம்முடைய உள்ளத்தில் முதலில் தோன்ற வேண்டும் இந்த ஆசை தோன்றிய பின்னால் அந்த ஞானத்தை அடைவதற்கான வழிமுறைகளை நாம் பின்பற்ற ஆரம்பிப்போம் செயல்படுவோம் இப்படி செயல்படும்போது ஞானத்தில் போய் நிறைவாக நிற்போம் வள்ளியும் தேவசேனாவும் முருகப்பெருமானும் இதைத்தான் நமக்குச் சுட்டிக்காட்டுகிறார்கள் வள்ளி என்பவள் இச்சாசக்தியின் அடையாளம் இச்சை என்பதுதானே ஆசை நம்முடைய உள்ளத்தில் தோன்றக்கூடிய ஆசை விருப்பம் இருக்கிறதே அதனுடைய இச்சாசக்தி ரூபம்தான் வள்ளியாக நிற்கிறாள் சரி உள்ளத்தில் ஆசை வந்த பின்னால் என்ன செய்கிறோம் முயற்சியாக அதை மாற்றுகிறோமா இல்லையா இந்த விருப்பத்தைக் கொண்டு போய் முயற்சியின் சக்தியாக மாற்றுகிறோமா இல்லையா அதனுடைய அடையாளமாகத்தான் தெய்வானை என்கிற அந்த திருவாட்டி நிற்கிறாள் அவள் சக்தியின் வடிவம் இச்சாசக்தி எடுத்தால் கிரியா சக்தி நிறைவேற நிறைவேற என்ன கிடைக்கும் ஞான சக்தியாக நடுவில் விளங்கக்கூடிய நோக்கமாக விளங்கக்கூடிய அந்த நோக்கத்தின் நிறைவாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானை சென்று அடையலாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தம்முடைய திரு வடிவத்திலேயே இந்த விளக்கங்களை கொண்டு நிற்கிறார் கந்தக்கடவுள் ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் என்று கேட்டாரே அருணகிரிநாதர் அந்த ஆறு முகமான பொருள்கள் என்னென்ன முருகப்பெருமானை பார்த்து இன்னொரு இடத்தில் அதே அருணகிரிநாதர் சொல்லுவார் நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா உல்லாச நிராகுல யோக இத இதல்லாப வினோதனும் நீ அலையோ நீ உல்லாசமானவன் உல்லாசம் என்றால் என்ன பொருள் பார்க்கிற எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியை அடையக்கூடியவன் உல்லாசமானவன் நிராகுலன் எந்தவிதமான துன்பமும் இல்லாதவன் யோகன் அதாவது ஒன்றிப்போய் இருக்கக்கூடியவன் இத ஹிதமானவன் கஷ்டம் வந்தால் அந்த கஷ்டத்தைப் போக்கி ஹிதமான நிலையில் பக்தர்களை வைத்திருக்கக்கூடியவன் சல்லாபன் பக்தர்களோடு விளையாடக்கூடியவன் இவற்றையெல்லாம் வினோதமாகச் செய்யக்கூடியவன் உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதன் என்று அழைத்தார் இந்த ஆறு விஷயங்களையும் தான் பக்தர்களுக்கு ஆறு வகையான பொருள்களாக முருகப்பெருமான் வழங்குகிறார் முருகப்பெருமானை வணங்கினால் நமக்கு கிடைக்கக்கூடியது வாழ்க்கையில் என்றென்றும் மகிழ்ச்சி உல்லாசம் முருகப்பெருமானை வழிபடும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது நிராகுலம் அதாவது துன்பங்கள் இல்லாத நிலை துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்களிலிருந்து தீர்வு அடுத்ததாக நமக்கு கிடைக்கக்கூடியது யோகமான நிலை யோகம் என்றால் என்ன எதைச் செய்தாலும் அதில் போய் மகிழ்ச்சியோடு செய்வது அதுதான் யோக நிலை யோகம் என்கிற சொல்லுக்கே ஒன்றிப்போதல் என்றுதான் பொருள் வாழ்க்கையில் ஒன்றுதல் இருந்தால் லயித்துப் போவது என்று சொல்லுகிறோமே இசையை ரசிக்க வேண்டுமென்றால் கூட லயித்துப் தானே ரசிக்க முடியும் அப்படி இறைவனோடு கூடிய தன்மைதான் யோகம் என்கிற தன்மை அந்த யோக நிலை நமக்கு கிடைக்கும் ஹிதமான நிலை கிடைக்கும் இவற்றையெல்லாம் பரிபூரணமாக அனுபவிக்கக்கூடிய சல்லாப வினோத நிலையும் கிடைக்கும் இந்த ஆறு பொருட்களையும் தான் முருகப்பெருமான் நமக்கு அருளாக வழங்குகிறார் இப்படி அருளாக இந்த ஆறு பொருட்களையும் பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதை தெரிந்து கொள்ள வேண்டாமா கந்தக்கடவுள் தருகிறார் என்பது ஒரு பக்கம் ஆனால் கந்தக்கடவுளிடத்தில் போய் நாம் வணங்கும் போது எந்த நிலையில் இருந்து வணங்க வேண்டும் முருகப்பெருமானுடைய திருவரலாற்றில் ஓர் அற்புதமான நிகழ்ச்சி உண்டு சின்ன குழந்தையாக முருகனாக திருக்கைலாயத்தின் வாசலில் விளையாடிக் கொண்டிருந்தாராம் கந்தக்கடவுள் அந்த சமயத்தில் கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவனையும் பார்வதியையும் தரிசிப்பதற்காக சதுர்முக பிரம்மா அங்கே வருகிறார் வந்தவர் வாசலில் விளையாடிக்கொண்டிருந்த கொண்டிருந்த குழந்தையை பார்த்தார் சரி குழந்தைதானே விளையாடுகிறது என்று எண்ணிக்கொண்டு உள்ளே போனார் சிவனையும் பார்வதியையும் தரிசித்தார் திரும்பி வந்தார் இந்த குழந்தை பார்த்துக்கொண்டே இருந்தது என்ன இருந்தாலும் படைப்பு கடவுள் சிருஷ்டிகர்த்தா இந்த சிருஷ்டிகர்த்தா சரியாக இருக்கிறாரா என்று இந்த குழந்தை சோதிக்க நினைத்தது சிருஷ்டிகர்த்தா வெளியில் வரும்போது தன்னுடைய நண்பர்களையும் அழைத்துக்கொண்டு இந்த குழந்தை அவருடைய வழியில் போய் நின்றது வணக்கம் பிரம்மதேவரே என்று சொல்லிவிட்டு பிரம்மதேவரே நீங்கள்தான் கல்விக்கு அதிபதி எனக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்கின்றன இவற்றை யாரிடத்தில் கேட்பது என்று தெரியாமல் நாங்கள் விழிக்கிறோம் காரணம் வேறு யாருக்கும் எங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை சொல்லத் தெரியவில்லை எனவே உங்களிடத்தில் கேட்கலாம் என்று நினைக்கிறோம் நீங்கள் விடை சொல்லுகிறீர்களா பிரம்ம பார்த்தர் என்ன இருந்தாலும் தான்தானே கல்விக்கு அதிபதி கல்வி தேவதையாக இருக்கக்கூடிய சரஸ்வதியே தம்முடைய நாவில்தானே குடியிருக்கிறாள் அப்படியானால் கல்விக் கடவுள் தான்தானே என்கிற எண்ணம் பிரம்மாவுக்கு ஏற்கனவே உண்டு அந்த எண்ணத்தோடு இந்த குழந்தையை பார்த்தார் என்ன சந்தேகம் உலகத்தில் எந்த சந்தேகமாக இருந்தாலும் என்னுடைய அறிவு அதை தீர்த்துவிடும் என்று நினைத்தார் கேள் சந்தேகத்தை என்றார் இந்த குழந்தை சொன்னது நான் முதலில் சின்ன சந்தேகத்தை கேட்கிறேன் அதற்கு பின்னர் பெரிய சந்தேகங்களை கேட்கிறேன் சரி கால் குழந்தை ஆரம்பித்தது இருப்பதிலேயே மிக மிக சின்ன சந்தேகம் ஒரே ஒரு ஒற்றை எழுத்து இல்லை வேண்டுமானால் ஒரு ஒன்றரை எழுத்து என்று சொல்லுங்கள் அந்த ஒன்றரை எழுத்தை பற்றி இருக்கக்கூடிய சந்தேகம் அதை முதலில் கேட்கிறேன் அதற்கு பின்னர் பெரிய பெரிய வாக்கியங்களான சந்தேகங்களை கேட்கிறேன் கேள் என்றார் பிரம்மா குழந்தை கேட்டது இந்த ஓம் ஓம் என்று ஏதோ சொல்லுகிறார்களே பிரணவ மந்திரம் என்று இந்த ஓம் என்கிற ஓங்காரத்தின் பொருள் என்ன குழந்தை கேட்டதும் பார்த்தார் பிரம்மா உண்மையிலேயே அவருக்கு ஓங்காரத்தின் பொருள் தெரியாது அந்த நிலையில் தெரியாது ஓங்கார பிரணவத்தின் பொருள் தெரியவில்லை என்ன செய்வது என்று யோசித்தார் நாம் எல்லோரும் நமக்கு ஏதாவது ஒன்று தெரியவில்லை என்றால் தெரியாது என்று சொல்லுவது நல்லது ஆனால் என்ன செய்கிறோம் தெரியாது என்று சொன்னால் நம்மை தவறாக நினைத்து விடுவார்களோ ஒருவேளை கௌரவ குறைச்சலாக பார்த்து விடுவார்களோ என்று நினைத்துக்கொண்டு ஏதோ ஒன்றை உளறி இல்லையா கிட்டத்தட்ட நம்மை போன்ற மனித வர்க்கத்தின் முழு பிரதிநிதியாக அன்றைக்கு பிரம்மா செயல்பட்டார் தெரியாது என்பதை தெரியாது என்று சொல்லி இருக்கலாம் தெரிந்ததைப் போல காட்டியிருக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை பிரம்மா தெரிந்ததைப் போல கொண்டது மாத்திரமில்லை பிரம்மாவிடத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு தன்மையும் அங்கே கூட சேர்ந்தது அந்த குழந்தையிடத்தில் சொன்னார் ஓங்கார பிரணவமே நான் தான் ஓங்கார பிரணவத்திற்கு இவருக்கு பொருள் தெரியவில்லை என்பது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நான் தான் என்கிற ஆணவம் சேர்ந்தது அதன் பொருளே நான் தான் என்று சொல்லிவிட்டார் அந்த நிலையில்தான் சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கே ஓங்கார பிரணவத்தின் பொருள் தெரியவில்லை என்றால் அது உலகத்திற்கு ஆபத்தாகிவிடும் என்கிற நிலையில்தான் அந்த பிரம்மதேவரையே எடுத்து பாலமுருகனாக இருந்தவர் சிறையில் அடைத்தார் இதை தொடர்ந்து நடந்தது என்ன என்று நமக்கு தெரியும் எல்லோரும் ஓடினார்கள் முப்பத்து முக்கோடி தேவர்களும் ஓடினார்கள் சிவபெருமானிடத்தில் உன்னுடைய குழந்தை சரியான விஷமக்கார குழந்தை அந்த குழந்தை இத்தனை நாட்கள் பூதகணங்களையெல்லாம் பிடித்து இங்கேயும் அங்கேயும் அலைக்கழித்தது ஓடியது விளையாடியது நாங்கள் கொண்டிருந்தோம் ஆனால் இன்றைக்கு பிரம்மாவையே சிறையில் போட்டுவிட்டதே பிரம்மா சிறையில் இருந்தால் சிருஷ்டி எப்படி நடக்கும் உலகம் எப்படி சுழலும் எங்களுக்கு பிரம்மா வெளியில் வர வேண்டும் என்ன செய்வது என்று கேட்டார்கள் சிவபெருமான் நந்திகேஸ்வரரை கூப்பிட்டார் ஏன் சிறையில் போட்டான் சிறுவன் தெரியவில்லை போய் பிரம்மாவை விடுதலை செய்யச் சொல் சிவபெருமான் என்ன நினைத்தாராம் அப்போது ஏதோ சின்ன குழந்தை விளையாட்டில் இப்படி செய்திருக்கிறது சில சமயத்தில் குழந்தைகள் விளையாடும்போது அப்பாவையோ அம்மாவையோ கட்டி போட்டு உன்னை கட்டிவிட்டேன் நீங்க இருந்து நீ போக முடியாது என்று சொல்லுமா இல்லையா அப்படி நினைத்திருக்கிறார் சிவபெருமான் நந்திகேஸ்வரர் போனார் பிரம்மாவை சிறை விடுக்க சொல்லி அப்பா சொன்னார் என்று சொல்ல நந்திகேஸ்வரரை பார்த்த அந்த குழந்தை மறுபடியும் சொல்லியது இங்கே இருந்து நீ திரும்பிப்போ இல்லையென்றால் பிரம்மா போன இடத்திற்கு நீ போக வேண்டியிருக்கும் பயந்து போன நந்திகேஸ்வரர் சிவபெருமானிடத்தில் திரும்பி வந்தார் ஐய நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது உம்முடைய குழந்தையை பரிபூர்ணனாக விளங்கக்கூடிய உம்முடைய இளம் பூரண குழந்தையை நீங்களேதான் பார்க்க வேண்டும் என்று சொல்ல சிவபெருமான் வேகமாக புறப்பட்டு போனாராம் பிரம்மாவை சிறை மீட்க வேண்டும் அதற்காக வேகமாக புறப்பட்டாராம் எவ்வளவு வேகம் தெரியுமா பார்வதி இடத்தில் சொல்லிவிட்டு போவதற்கு கூட நேரமில்லை வேகமாக புறப்பட்டாராம் நேரே போனார் குழந்தை விளையாடிக் கொண்டிருந்தது பக்கத்தில் போய் நின்றார் ஏன் பிரம்மாவை சிறையில் அடைத்தாய் அந்த குழந்தை மேலும் குழும் பார்த்துவிட்டு சொன்னது பிரம்மாவுக்கு ஓங்கார பிரணவத்திற்கு பொருள் தெரியவில்லை எனவே சிறையில் அடைத்தேன் உடனே சிவபெருமான் அடுத்த கேள்வியை கேட்டார் உனக்கு தெரியுமா இந்த கதை வெறும் கதை மாத்திரமில்லை மனித வர்க்கத்திற்கு ஏராளமான பாடங்களை சொல்லக்கூடிய கதை உனக்கு தெரியுமா அதற்கான பொருள் என்றார் சிவப்பரம்பொருள் இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம் ஒருவருக்கு தண்டனை தருவதற்கு முன்னால் அதற்கான தகுதி நமக்கு இருந்தால் அந்த தண்டனையை நாம் தரலாம் இல்லையென்றால் தண்டனை தருவதற்கான எந்த அருகதையும் நமக்கு கிடையாது இதை சொல்லுவதற்காகத்தான் முருகனிடத்திலேயே கேள்வி கேட்டார் சிவபெருமான் உனக்கு தெரியுமா ஓங்கார பிரணவத்தின் பொருள் குழந்தை கைகொட்டி சொன்னது எனக்கு தெரியும் எங்கே சொல் பார்க்கலாம் தெரியுமென்றால் சொல் நிரூபித்து காட்டு மெல்ல வானமெங்கும் பார்த்ததாம் அந்த குழந்தை காரணம் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வானத்தில் குழுமியிருந்து என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்படி பார்த்துவிட்டு அந்த குழந்தை சொன்னது ஓங்கார பிரணவத்தின் பொருளைச் சொல்லலாம் தான் ஆனால் இத்தனை பேர் வேடிக்கை பார்க்கும்போது போது சொல்லுவதற்கு அது ஏதோ வேடிக்கையான விஷயமில்லை அதை முறையாக சொல்ல வேண்டும் நீங்கள் முறையாக கேட்பதாக இருந்தால் முறையாக அது சொல்லப்படும் சிவப்பரம்பொருள் பார்த்தார் எப்படி முறையாக கேட்க வேண்டும் ஒரு சிஷியனாக இருந்து நீங்கள் கேட்பதாக இருந்தால் குருவாக இருந்து அதை உபதேசிக்கிறேன் என்று கந்தக்கடவுள் சொல்ல அதன் பின்னர்தான் கைகட்டி வாய்பொத்தி சிஷ்யனாக அமர்ந்து ஓங்கார பிரணவத்தின் பொருளை முருகப்பெருமானிடத்தில் தந்தையாக இருக்கக்கூடிய சிவன் கேட்டார் சிவபெருமானுக்கு பிரணவத்தின் பொருளை முதன்முறையாக முருகப்பெருமான் சொல்லித்தரவில்லை சிவனுக்கு என்ன ஓங்கார பிரணவத்தின் பொருள் தெரியாதா என்ன ஆனால் ஏன் இந்த சம்பவம் ஏன் இந்த நிகழ்ச்சி நடந்தது அதுதான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய பாடம் எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற ஆணவம் இருந்தால் முருகப்பெருமான் பக்கத்தில் போக முடியாது முருகப்பெருமான் அப்படிப்பட்டவர்களை ஒதுக்கி தூக்கி எங்கேயோ சிறைக்குள் அடைத்து விடுவார் எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற ஆணவம் ஆணவம்தான் பிரம்மாவின் ஆணவம் தெரியாத விஷயத்தை தெரியாது என்று சொன்னால் கடவுள் ஏற்றுக்கொள்வார் ஆனால் தெரியாத விஷயத்தை தெரிந்தது போல காட்டி அப்படி காட்டியதோடு கூட சேர்த்து நான் தான் என்கிற ஆணவத்தோடு இருந்தால் அந்த ஆணவத்தை கந்தக்கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம் என்று நமக்கு தெரியும் அது மாத்திரமில்லை முருகப்பெருமானுக்கு யானையும் ஒரு வாகனம் மூன்றாவதாக இன்னொன்றும் கந்தக்கடவுளுக்கு வாகனமாக உண்டு அது ஆடு அதனாலே தான் அவருக்கு மேஷவாகனன் என்று பெயர் நாரதர் ஒருமுறை யாகம் செய்தார் யாகம் என்பது சிறப்பானதுதான் யாகம் என்பது மிகப்பெரிய விஷயம்தான் ஆனால் யாகம் செய்யும் போது யாகம் செய்யக்கூடியவர் எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது என்கிற அகங்காரத்தோடு செய்வார் என்றால் அந்த யாகத்தினால் பலன் இல்லை நாரதர் சற்றே அகங்காரத்தோடு செய்தார் அந்த யாகத்தின் பலனாக ஒரு ஆடு வந்தது ஆடு அகந்தையின் அடையாளம் எப்போதெல்லாம் இலக்கியங்களில் ஆடு என்கிற உருவத்தை பார்க்கிறோமோ அந்த உருவம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட விலங்கை குறிப்பிடவில்லை அகங்காரத்தை குறிப்பிடுகிறது ஆடு அங்கே இருந்து எழுந்து வந்தது அந்த ஆடு அகந்தையின் அடையாளம் என்ன செய்தார் தெரியுமா முருகப்பெருமான் அதை எடுத்தார் அடக்கினார் அதன் மீது அமர்ந்தார் அகந்தையை கொண்டு போய் அவருடைய காலடியில் போட்டுவிட்டால் நம்முடைய அகந்தையை அழித்து அதன் மீது அமர்ந்து நம்மையே அவரோடு சேர்த்து கொள்ளக்கூடிய அருள்தான் கந்தக்கடவுளின் அருள் முருகப்பெருமான் திரு அவதாரம் செய்ததே கூட சூரன் என்கிற கொடியவனை அழிப்பதற்காகத்தான் என்று நமக்கு தெரியும் இந்த சூரபத்மன் என்ன செய்தான் என்ன கொடுமைதான் செய்தான் சூரபத்மன் பிறந்து வளர்ந்து தவம் செய்யப் போனான் அப்படி தவம் செய்தபோது அவனுடைய தவத்திற்கு மெச்சி மகேஸ்வரனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அவன் முன்னால் தோன்றினார் எப்பேற்பட்ட பாக்கியம் கடவுளே கண்முன்னால் வந்து நிற்கிறார் என்ன கேட்டிருக்க வேண்டும் அந்த கடவுளிடத்தில் ஏதாவது நல்லதாக கேட்டிருந்தால் பரவாயில்லை இவன் கேட்டான் நான் நிரந்தரமாக இந்த உலகத்தை ஆள வேண்டும் சிவபெருமான் பார்த்தார் நிரந்தரமாக இருப்பது என்பதெல்லாம் நடக்காத விஷயம் பரம்பொருளைத் தவிர உலகத்தில் வேறு எதுவும் நிரந்தரமாக இருக்க முடியாது எதற்கும் ஒரு தோற்றம் உண்டு, எதற்கும் ஓர் முடிவு உண்டு